விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு மிகவும் பிடித்த லட்டு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பிக்னஸ் கூட பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இருக்கும் வெறும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும் இந்த லட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பும் அதே டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் மாதிரி ஊற வைக்கணும் அப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நல்ல சூடான தண்ணி விட்டு பருப்பு ஊற வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துல பருப்பு நல்லா ஊறிடும் பருப்பு நல்லா தான் நமக்கு லட்டு சாஃப்டா கிடைக்கும் இப்ப பருப்பு நல்லா ஊறிருக்கு இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இத மிக்சியில சேர்த்துட்டு ரொம்ப வந்து நம்ம வடைக்க அரைக்கிற மாதிரி குரகுரண்டு இருக்க கூடாது ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் தண்ணி உப்பு இது எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை வெறும் பருப்பை மட்டும் அரைச்சு எடுத்தா போதும் இப்ப இந்த பதத்துக்கு அறப்பட்டு இருக்கணும் அப்பதான் நமக்கு பூந்தி பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா அந்த லட்டு சாப்பிடும் போது சாஃப்டா இருக்கும் இப்ப இந்த மாவை நம்ம எண்ணெயில வந்து சின்ன சின்னதா பகடாவா பொறிச்சு எடுக்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூந்தி பொரிச்சா எந்த அளவுக்கு வாசனையும் டேஸ்டும் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்குங்க இது பிகினர்ஸுக்குலாம் கம்பி பதம் பாகு பதம் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஈஸியா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல லட்டு பண்ணணும்னா சட்டுன்னு இந்த லட்டு பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் நம்ம சின்ன சின்னதாக இந்த பகடாவாக போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்ல நெய்யோட வாசனையோட லட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த எண்ணெய்க்கு பதிலாக ஒன்றும் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய்யில் கூட இந்த கடலைப்பருப்பை பொறிச்சு எடுக்கலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ இழுக்காதுங்க நீங்கள் அப்படி பொறிச்சு எடுத்தாலுமே கம்மியான அளவுக்கு தான் நெய் செலவாகும் ஆனால் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி எண்ணெய் விட்டு தான் பொறிச்சு எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து கலர் மாறுற வரைக்கும் பொறிக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெயோட சலசல படங்குற வரைக்கும் வேக விட்டா போதும் இப்ப இது நல்லா வெந்திருக்கு நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் நம்ம பகடாவுக்குலாம் இருக்கிற மாதிரி ரொம்ப முறுமுறுன்னு ஆகவேனா நமக்கு அந்த கடலை பருப்போட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை கிடைக்கணும் அது வரைக்கும் தான் வெந்தா போதும் அதனால எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துருங்க இப்ப இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் சேர்த்த அளவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் வரும் பருப்பு இதுலேயே வந்து நீங்கள் பெரிய லட்டாக பிடிக்கிறீங்கன்னா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு லட்டு கிட்ட வரும் அதே மீடியம் சைஸ் லட்டு பிடிக்கிறீங்கன்னா ஒரு ஏழு லட்டு கிட்ட கூட வருங்க நம்ம கடைங்களில் வாங்காம நம்ம வீட்லயே நம்ம கையால் லட்டு செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு மன திருப்தியோடு இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பகடா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்சி ஜார்ல மாத்திட்டு ரொம்ப ஒன்று ரெண்டுன்னு திருப்பாம விப்பிங்ல விட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரே பதத்துல அறப்பட்டு கிடச்சிருக்கும் இப்ப பாருங்க நம்மளோட பூந்தி ரெடி ஆயிடுத்து இது எண்ணெயில பொறிச்ச மாதிரியே இருக்கும் இப்ப சர்க்கரை பாகு ரெடி பண்றதுக்கு முன்னாடி அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன் இந்த நெய்யில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடச்ச முந்திரியும் ஒரு ஸ்பூன் திராட்சையும் சேர்த்திருக்கேன் இது திராட்சை நல்லா கொஞ்சம் உப்பி வந்த உடனே நம்ம இது அந்த கடாயிலேயே நம்ம சர்க்கரையை போட்டு பாகு எடுத்துக்கலாம் இப்ப இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமா இந்த ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தாங்க சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதுவே நல்ல வாசனையா இருக்கும் இப்ப நம்ம எடுத்திருந்த ஒரு கப் சர்க்கரை இதில் சேர்த்துட்டு அந்த டம்ளர் அலையே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்தோம்னா அதே ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை அரை அளவுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் நெய் சர்க்கரை நல்லா கரையணும் இந்த இனிப்பு டேஸ்ட் தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு வாசனைக்கு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம கடைங்கில மோத்திச்சூர் லட்டு வாங்கும் போது நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எந்த கலரும் வேலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும்னே அந்த பிளைனா அந்த கடலைப்பருப்பு கலர்லேயே கூட நீங்கள் லட்டு பண்ணி கொடுக்கலாம் இது சர்க்கரை வந்து கம்பி பாதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்து பிசு பிசுப்பு தன்மை வந்தா போதும் இப்ப நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கங்க மாத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சர்க்கரை இதுலேயே வந்து கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரட்டும் நல்லா கொஞ்சம் திக்கா வரும் அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது பார்க்கும் போதே தெரியும் பாருங்க உங்களுக்கு அந்த நம்ம மோத்திச்சூர் லட்டுல இருக்கிற மாதிரி குட்டி குட்டியா பூந்தி இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இப்ப நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருந்தாலே போதும் இது பாருங்க லட்டு வந்து நம்ம கையில பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது ஏற்கனவே நம்ம பொறிச்சு வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் நல்ல நெய்யோட வாசனை தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த டைம்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல கமகமான்னு நமக்கு லட்டு நல்ல வாசனையா இருக்குங்க நம்ம மாதிரி மாதிரிதான் நெய் அளவு நெய்யோட அளவு பாருங்க பூந்தி கரெக்டான பதத்தில் நல்ல ஊறி இருக்கு நம்ம இதை லட்டு பிடிச்சிடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நம்ம கடைங்களில் வாங்கக்கூடிய அதே மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்